அறிமுகம் செய்து வைக்கின்றேன். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைகிறார். அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சங்க தலைவர் சஞ்சய் காந்தி அவர்கள் நம்மோடு இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்கள் இணைகிறார். காவிரி விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த பி ஆர் பாண்டியன் நம்மோடு இணைகிறார். மற்றும் வலதுசாரி ஆதரவாளர் திரு சுந்தரராமன் பட்டய கணக்காளரும் அவரும் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். முதற்கட்டமாக திரு பி ஆர் பாண்டியன் உங்கள்டே தொடங்கலான்னு நினைக்கிறேன். நம்ம அறிவுசார் சொத்துரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரியாத விஷயத்துக்கு போகும்னால நேரடியாக விவசாயிகளுக்கான உரத்திற்கான விலை உயர்வு நான் தொடர்ந்து பேசலாம். பி ஆர் பாண்டியனிடம் செல்வதற்கு முன்னதாக பா சஞ்சய் காந்தியிடம் சென்று விடலாம். அறிவுசார் சொத்துரிமை விஷயமே பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த அறிவுசார் சொத்துரிமைக்கான தீர்ப்பாயம் கலைப்பு, நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்றது இருக்குது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், இதையெல்லாம் வந்து எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்களோ ஒரு சிறிய கூட்டத்திற்கு தான் இது பெரிய பாதிப்பு, இது இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்குறதா, இது ஒரு நல்ல முடிவுன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியத்தை கலைத்தது தவறு. ஏனென்றால் இப்பொழுது தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பற்றி யங்ஸ்டர்ஸ் சயின்டிஸ்ட்டு முன்னிலையிலும் குறிப்பாக இந்தியர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளையும் கிராம பொருளாதாரையும் சுய தொழில்களின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து அதில் காப்புரிமையையும் புவிசார் குறியீடுகளையும் பெற்று அதனை பதிவு செய்து இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த டயத்தில் ஏன் இதை கலைத்தார்கள் அப்படின்னு நான் பார்த்தானால், இந்த அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியத்தை அமைத்தது 1999 செப்டம்பர் 15 தேதி அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த திரு முரசொலி மாறன் அவர்கள், அப்போ வாஜ்பாய் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இதுக்கு மேல்முறையீட்டு வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2020 ஆண்டு ஜனவரி மாதத்திலே இதனுடைய தலைமையிடம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே, ஒவ்வொரு தலைமையிடமும் தமிழ்நாட்டிலிருந்து மாற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நம் தமிழ்நாடு கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைமையிடத்தையும் மாற்றி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இது இங்கே சென்னையிலே தேனாம்பட்டையிலே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பிலேட் போர்டு வருகிறது. அதில் தமிழகத்துடைய நீதியரசர்கள் ஜெகதீசன் இருந்தார்கள், பிரபாசி தேவன் இருந்தார்கள், கே என் பாச்சா அவர்கள்லாம் இருந்தார்கள், சிறந்த தமிழர்கள். இந்த இடத்திலிருந்து இந்த நீதிமன்றத்தை மாற்ற வேண்டும் என்று வடமாநிலத்தை ப்ரெஷர் கொடுத்து இங்கிருந்து வேறு மாற்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள், உடனே பிரதமருக்கு எழுதுகிறார், இந்த இடத்தை இங்கிருந்து மாற்றக்கூடாது, தமிழ்நாட்டிலிருந்து மாற்றக்கூடாது என்று சொல்கிறார். உடனடியாக பாராளுமன்றத்திலே அங்கே லோக்சபாவிலே அங்கே தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சவராக இருப்பவர் அந்த தமிழகத்திலிருந்து இடம் மாற்றாது என்று சொல்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடத்துகின்ற பொழுது இந்த மேல்முறையீட்டு வாரியத்தை கலைத்தார் என்று கலைக்கப்பட்டிருக்கிறது என்கின்றது பின்பக்கம் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. சரி, இதில் இன்னொரு ஒரு விஷயம், நாம் பேசுறது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனால் நேரம் ஆகும், தீர்ப்பாயங்களுக்கு வழக்கறிஞர் வேணான்றதெல்லாம் தாண்டி இப்போ இதில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுன்ற ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் கலைத்ததுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்கிறார்கள். அதில் அந்த ஆக்ட் சொல்லப்படுது ஏன் கலைக்கப்பட்டது. ஒன்று, விரைவு நீதி, தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டால் விரைவு நீதி கிடைக்கும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, பண நிதி சுமையை குறைக்க என்று இரண்டு காரணங்களை தான் சொல்லி இந்தியாவில் உள்ள தீர்ப்பாயங்களுடைய சீர்த்த அந்த பில் 2021 படி சொல்லப்படுகிறது. இது அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியம் அல்ல, இதை தவிர மற்ற வாரியங்களாக மொத்தமாக கலைத்தது காரணம் நிதி சுமையும் ஸ்பீடு ஜஸ்டிஸ் என்று சொல்கிறார்கள். நான் இரண்டையுமே அவர் ரெண்டு சொல்கின்ற காரணங்களை பாராட்டுகிறேன். ஆனால் விரைவு நீதி என்பது அங்கே இப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பிலேட் போர்டில் என்ன நடக்கிறது, கடந்த 36 மாதங்களாக சேர்மன் போஸ்ட்டு மெம்பர்ஸ் போஸ்ட்லாம் நிரப்பப்படாமல் இருந்தன. சரி, நிரப்பப்படாமல் இருந்த ஒரு இடத்தை விரைவு நீதி எப்படி கொடுக்க முடியும்? இதே மத்திய அரசு 6 ஆண்டுகின்ற அரசு அங்கே உள்ள எந்த காலியிடங்களையும் நிரப்பாமல் இருந்தது. அதற்கு பிறகு 3 பிறகு நிரப்பினார்கள். நிரப்பிய பிறகு அவர் யார் நிரப்பப்படுகிறார்கள்? டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், தொழில்நுட்ப வல்லுநர் நியமிக்கப்பட்டு அங்குள்ள வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள் வழக்குகள் வந்து அங்கே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் பேட்டன் ஆஃபீஸில் ரிஜெக்ட் ஆக செய்யப்பட்டால் அதில் மேல்முறையீடு வரும். சரி, அந்த மேல்முறையில் நீதிபதி ஓய்வு பெற்ற அதை கண்டுபிடிக்க பெரிய தொழில்நுட்பம், நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், ஒரு கார் பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு காரை கண்டுபிடிக்கிறேன், ஒரு புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறேன், ஒரு சோலார் தகடு ஈஸியாக குறைஞ்ச விலையில் செய்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறேன், அது உங்கள்கிட்ட வரும். அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா மேல்முறையீடு உங்கள்கிட்ட வரும். மேல்முறையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். சரி, ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி,
ரெண்டு டெக்னிக்கல் மெம்பர்கள் இருக்கிறார்கள். சரி, இந்த ரெண்டு டெக்னிக்கல் மெம்பர் துறை சார்ந்த டெக்னிக்கல் மெம்பர்ஸ். சரி, அவர்களை கொண்ட ஒரு அந்த குழு இதை சரியா தவறா, இந்த கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன் ரிஜெக்ட் பண்ண பேட்டன் சரியா தவறா என்று பார்க்கிறார்கள். தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பல்வேறு தீர்ப்புகளை நிலுவையில் உள்ள அனைத்து ஒரு உதாரணமாக ஒரு 20% வழக்குகளை ஒரு 3-4 மாதத்திற்குள் முடித்திருக்கிறார்கள். 3-4 மாசம் ரொம்ப அதிகப்படியா ஆனா எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாசத்திலிருந்து 6 மாசம் ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம். சரி, ஒரு நீங்க உயர்நீதிமன்றம் வழக்குறீங்க கூட, உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போடுறேன், அதுல எனக்கு தீர்ப்பு தோராயமா எவ்வளவு நாள்? இப்ப அதுதான் நான் சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேஸ் அனைத்தும் கமர்ஷியல் கோர்ட்டுக்கு செல்லப்படுகிறது. சரி, அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உயர்நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு தவறையும் நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. காரணம், அங்கே உயர்நீதிமன்றத்திலே சிறந்த நீதிபதிகளை கொண்டு கமர்ஷியல் கோர்ட் அப்பிலேட் டிவிஷன் என்று 2015 உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள எல்லா உயர்நீதிமன்றத்திலும் அந்த ஆக்டின் படி அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேஸை விசாரிக்கிறார்கள். சரி, அங்கேயுமே இந்த கமர்ஷியல் கோர்ட் அடிப்படையில் ஒவ்வொரு சூட்டும் விரைந்து முடிக்கப்படுகிறது. அங்கே இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சட்டம், கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் என்பது ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கமர்ஷியல் கோர்ட்ல அப்ப வந்து நீதி வந்து விரைந்து கிடைக்கிறதுல அதுல மாற்றம் இல்லைன்னு சொல்றேன். சரி, இந்த தீர்ப்பாயங்களுக்கு மூலமா போறது இல்லாம நீதிமன்றத்துக்கு போனாலும் இப்ப இந்த கமர்ஷியல் கோர்ட் மூலமா அதே நேரத்தில் தீர்ப்பு வந்துடும். சரி, ஆனா இந்த தீர்ப்பாயங்களுக்கு போறதற்கு நாங்க வழக்கறிஞர் வைக்க தேவையில்லை, நீதிமன்றத்துக்கு போகணும்னா வழக்கறிஞர் நிச்சயமா வேணும் இல்லையா? அப்போ அதுல செலவு வந்து அதிகமாகுது. நீங்கள் தீர்ப்பாயத்துக்கு போகின்ற பொழுது அங்கே டெக்னிக்கல் இஷ்யூஸ் உடனடியாக தீர்க்கப்படுகிறது. அந்த இஷ்யூ ஆல்சோ லா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுதும் விரைவாக கமர்ஷியல் கோர்ட் ஆக்டின் படி தீர்க்கப்படுகிறது. சரி, இல்லை என்ன ப்ராப்ளம் என்னவென்று நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பிலேட் போர்டு கலைத்தது என்ன ப்ராப்ளம் என்னவென்றால், அங்கே விவாதிக்கப்படுகின்ற டெக்னிக்கல் இஷ்யூ, இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, பிளான் வெரைட்டிஸ் ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ரைட்ஸ், அதாவது தாவரவியல் மற்றும் விவசாய உரிமைகள் சட்டம் என்பதையும் அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்டிலே இணைத்துள்ளார்கள். சரி, ஒரு பிளான்ட் சம்பந்தமாக, ஒரு சீடு சம்பந்தமாக, சரி, விதை சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக, இது முழு அக்ரிகல்ச்சர் மேட்டர் தான் ஃபுல்லாவே. இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, சரி, இந்த புவிசார் குறியீடு மட்டுமல்ல, காப்பிரைட் மட்டுமல்ல, ட்ரேட்மார்க் மட்டுமல்ல, இப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் பிளான் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ரைட்ஸ். சரி, தாவரங்களின் வகைகள், தாவரங்களின் வகைகள், அந்த தாவர வகைகளை மட்டும் விதைகள், இவைகிட்டெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு, உங்களுக்கே தெரியும் குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற வழக்கு நடைபெறுது உருளைக்கிழங்கு சம்பந்தமான. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வரும் பொழுது அந்த தொழில்நுட்ப வல்லுநர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார், அதனால அவருக்கு அது புரியும், அதை உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியும், வழங்கிவிடுவார். ஆனால் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகள் வந்து சட்ட வல்லுநர்களாக இருப்பாங்க, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அவர் சரியாக அவர் விலக்கி, அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த அறிவு சார்ந்த இந்த லாவையும் கம்பேர் பண்ண கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஹைகோர்ட்டு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு போகும்பொழுது சிவில் அது அவங்க விரைந்து கொடுக்கக்கூடிய சட்டத்தை அங்கே மாற்றி அமைக்கப்பட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் 30 நாளைக்குள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் செய்ய வேண்டும். சரி, நான் மற்றவர்கள்ட்ட போகணும், ஆனால் நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டுக்கான விளக்கம் மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்கன்னா மற்றவர்கள்ட்ட போயிடலாம். இப்போ கமர்ஷியல் கோர்ட் என்பது இது பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டது. சரி, அதாவது வணிக சம்பந்தமான, வணிகம் பொருளாதாரம் சம்பந்தமான வழக்குகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்திய அரசு சட்டம் இயற்றி எல்லா நீதிபதிகளும் வணிகம் சம்பந்தமான இடத்துல கமர்ஷியல் கோர்ட் இருக்கு, அதற்கான நீதிபதிகள் சரியான, இப்ப வந்து ஹைகோர்ட்லயே வந்து நிறைய நீதிபதிகளுக்கான இடம் காலியா இருக்கு, கமர்ஷியல் கோர்ட்ல இருக்கலாம் அந்த இடங்கள்லாம் காலி இல்லாம அதெல்லாம் சரியா நிரப்பப்படாது. மத்திய அரசு கண்டிப்பாக அதிக நிதியை ஒதுக்க வேண்டும். கமர்ஷியல் அதெல்லாம் நடக்குதான்னு கேட்கிறேன். இப்ப எப்படி நடக்கிறது? ஒவ்வொரு அதுக்கென்று ஒரு ஜட்ஜ் இருக்கிறார், கமர்ஷியல் கோர்ட்டுக்கென்று ஒரு ஜட்ஜ் ஒதுக்கப்படுகிறது. ஒரு ஜட்ஜ், இத்தனை தீர்ப்பாயங்கள் கலைக்கப்பட்டது எல்லாத்தையும் அவர் ஒருத்தரே கையாண்ட முடியுமா? அதெல்லாம் நாங்கள் இப்பொழுது சொல்கிறோம், அதிக நீதிபதிகளை உடனடியாக அமர்வு செய்ய வேண்டும். சரி, அதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கா? இந்த சட்டத்தை